ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ஃபிஷ் ஃபார்முக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த ஃபார்ம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேலமில் தான் இருக்குது. சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் குகைக்கு சைடில் பார்த்தீங்கன்னா, குகைக்கு பக்கத்தில் தான் அந்த ஃபார்ம் வந்திருக்குது. ஸோ அந்த ஃபார்மில் வந்து என்ன மாதிரி வெரைட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஃப்ரிக்கன் சிக்லேட்டில் வந்து எல்லா வெரைட்டியுமே இருக்குது. ஸோ அந்த ஃபிஷ்ஷோட நேம் வந்து என்னால் சொல்லவே முடியலைங்க. ஏன்னு கேட்டிங்க வச்சுக்கோங்களேன், இதனுடைய வெரைட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாயிலே நுழையாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதோட பேர் இருக்குது. ஸோ இதை மெயின்டைன் பண்ணக்கூடிய மிஸ்டர் சரவணத்தை வந்து நம்ம வந்து இதை பற்றி டீட்டெயில் கேட்போம். ஸோ இந்த ஃபார்மோட வீடியோ வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 சொல்லிட்டு. ஸோ எத்தனை பார்ட் போகுதுன்னு தெரியல, ஏன்னா இந்த ஃபார்மோட வீடியோ வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ தொடர்ந்து நீங்கள் எல்லா பார்ட்டுமே பார்க்கணும்னா என்ன பண்ணணும்னா, நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான ஃபார்ம் வீடியோஸும் சரி, ஷாப் வீடியோஸும் சரி, உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக வந்து சிக்லெட் ஃபிஷர்ஸ் வளர்க்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷனும் சரி, பார்க்கக்கூடிய உங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ளேயும் சரி, நல்லாவே உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து இந்த லிவிங் கலர்ஸ் அக்வாரியம் இந்த ஃபார்ம் வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய மிஸ்டர் சரவணன், இவர் தான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இத்தனை தொட்டிக்கும் பார்த்தீங்கன்னா இன்சார்ஜஸ். சரிங்களா, இவர் வந்து எப்படி ஒரு தொட்டியை மெயின்டைன் பண்ணுறாரு, எந்த மாதிரியான வெரைட்டிஸ் வச்சிருக்காரு, ஃபிஷர்ஸ் வந்து எப்படி கண்டிஷன் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வாங்க அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சரவணன். ஸோ இவர்கிட்ட வந்து நம்ம கேட்போம், இவர் வந்து எத்தனை வருஷமாக வந்து ஃபிஷ் ஃபார்ம் வச்சிருக்காரு. இவர் வந்து ஆபியஸ்டாக இருந்தவர் தான். ஸோ ஆபியஸ்டாக இருக்கனால வந்து இவருக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா நாலேஜ் அதிகமாக இருக்கும். ஃபிஷர்ஸ் எப்படி கண்டிஷன் பண்ணுறாரு, ஃபிஷர்ஸ் வந்து எந்தெந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்டுருவோம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில். இப்போ வந்து நீங்கள் சேலமில் வந்து இந்த ஃபிஷ் ஃபார்ம் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க, எத்தனை வருஷமாக ஃபார்ம் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க? ஃபாஸ்ட் 5 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா மெயின்லி வந்து ஆப்ரிக்கன் சிக்லிட் தான் டீல் பண்ணுறோம். ஒன்லி மேஜர்லி வந்து நம்மளுக்கு ஆப்ரிக்கன் சிக்லிட் தான் மெயின். ஒவ்வொரு 80 வெரைட்டிஸ் இப்போ கரண்ட்டில் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வீக்லி வீக்லி ஸ்டாக்ஸ் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். தென் நம்ம தாய்லாந்துலேருந்து மெயினாக இம்போர்ட் பண்ணுறோம். இங்கே பெருசாக நம்ம எதுவும் ப்ரீட்லாம் பண்ணுறதில்ல, மெயின் வந்து நம்மளுக்கு தாய்லாந்துலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ எல்லாமே குவாரண்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஊருக்குமே நம்ம ஷிப் பண்ணுறோம். ப்ரோ, எனக்கு ஒரு என்ன ஒரு டவுட்னு வச்சுக்கோங்களேன், நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 தொட்டி வச்சு மெயின்டைன் பண்ணுறேன். அதுக்கே வந்து எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எப்படி இவ்வளோ தொட்டி வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு எப்படி இதெல்லாம் இவ்வளோ வாட்டர் சேஞ்ச் பண்ணுறீங்க, இதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஏதாவது வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏதாவது சிஸ்டம் ஏதாவது வச்சிருக்கீங்களா, எப்படி இது மெயின்டைன் பண்ணுறீங்க இவ்வளோ அழகாக? மெயின்டைன் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் வந்து நம்மளோட பேஷன் தான். நமக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால. ஓகே, வெரைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன வெரைட்டிஸ், அதாவது அது ஹெர்பி உரசா, கார்னி உரசா, அதுக்கு என்ன மாதிரி என்விரான்மெண்ட் தேவை, அதை பற்றி கண்டிப்பாக நம்ம ரிசர்ச் பண்ணியே ஆகணும். அது இல்லாமல் எந்த ஃபிஷ்ஷையும் நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ அதுக்கு என்ன தேவைப்படுது, அந்த ஃபிஷ்ஷோட நீடு என்ன, அதோட அதுக்கு என்ன மாதிரி ரெக்குயர்மெண்ட் வேணும், அது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுத்த மாதிரி பண்ணால் அது நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். அது ஒன்றும் பெருசாக வேலையாக தெரியும். ஓகே ஓகே. நான் பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ் லவர் நான். ஆக்சுவலாக வந்து கோல்டு ஃபிஷ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுங்கிற ஒரு ஓரளவுக்கு நாலேஜ் எனக்கு இருக்குது. ஆனால் வந்து இந்த சிக்லெட் வெரைட்டி பொறுத்த வரைக்குமே கோல்டுக்கும் இந்த சிக்லெட் வெரைட்டிக்கும் வந்து வித்தியாசம் தான் இருக்குங்களா? ஆ, இருக்குது, கண்டிப்பாக நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுக்கு சிக்லிடுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவைப்படும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஹார்ட் வாட்டர் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது எல்லாமே ரிஃப்ளெக்ஸ் சிக்லிடுங்கிறதுனால ஹார்ட் வாட்டர் அதிகமாக சிக்லிடு விரும்புவோம். தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீடை பொறுத்த வரைக்கும் அதில் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, விலை கம்மி ஃபீடெல்லாம் போடலாம், விஷயம் இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி சும்மா ஒரு 40 ரூபா 50 ரூபாய்க்கு கூட ஃபீடு வாங்கி போடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த ஃபிஷ்ஷுக்கு என்ன மாதிரி ஃபீடு தேவைப்படுது, அது ஃபஸ்ட்டு அது என்ன மாதிரி டயட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த ஃபிஷ்ஷை வந்து ஹெர்பி உரசா, கார்னி உரசா, ஆம்னி உரசா, அதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான ஃபீடை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு என்ன மாதிரி வாட்டர் சேஞ்சு தேவைப்படும், என்ன மாதிரி டெம்பரேச்சர்லாம் அது இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வளர்க்குறப்ப அது நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். அது பெருசாக ஒன்றும் கஷ்டமாக தெரியாது. இப்போ கோல்டு பீஸ் வெரைட்டி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 to 30 வெரைட்டி சம்திங் இருக்கும். அது பேர் வந்து நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம், பேரும் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த சிக்லெட் வெரைட்டி நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, உங்கள்கிட்ட ஆக்சுவலாக கேட்டேன், நீங்கள் சொன்னீங்க பேர் சொன்னீங்க, அந்த பேரை திருப்பி கூட என்ன சொல்ல முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதோட பேர் இருக்குது. இந்த பேர் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கிறது மட்டும் இல்லாமல் இதனுடைய ஆர்ஜினு ப்ளஸ் வந்து இதனுடைய நேட்டிவ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீடு, அதனுடைய லைஃப் ஸ்பேன் முதல் கொண்டு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ நீங்கள் ஆப்வியஸாக இருக்கிறதுனால வந்து இவ்வளோ விஷயம் கற்றுட்டு வந்தீங்களா, இல்லை வந்து ஷாப் வச்சு இந்த மாதிரி ஃபார்ம் வச்சதுக்கு அப்புறமே இவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டீங்களா? அப்படி சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம ஆஃபீஸ்லேருந்து தான் இது நம்ம பிஸ்னஸுக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு அது ஆஃபீஸ்லேருந்து அது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நான் அப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு பிஸ்னஸாக நான் கொண்டு வந்துட்டேன். அது நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா, நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தான். நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த விஷயத்த பத்தி இன்னும் நம்ம டீட்டெயிலா போறப்ப ஈஸியா கத்துக்கலாம். நீங்க கோல்டு ஃபிஷ் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு இனிஷியலா உங்களுக்கு இத்தனை கோல்டு ஃபிஷ் வெரைட்டி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. உங்களுக்கு தெரிஞ்சது நார்மலா இப்ப கடைக்கு போறீங்க, ஒரு 10 ரூபாய்க்கோ 20 ரூபாய்க்கோ கோல்டு ஃபிஷ் வாங்கிட்டு வருவீங்க. அதுல ஆனா ரோஸ் ஸ்டைல் இருக்கு, ஒராண்டா இருக்கு, அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா? அது நீங்க எப்ப கத்துக்குவீங்கன்னா அது நீங்க வளர்க்க வளர்க்க அதனால இன்ட்ரெஸ்ட் வரவோ கத்துப்பீங்க. சேம் அதே மாதிரி. சூப்பர் ப்ரோ. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் பாத்தீங்கன்னா ஷிப்மெண்ட் வந்து நீங்க அதிகமா எடுத்துட்டு இருக்கீங்க.
ஆச்சுங்களா. இப்போ வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து குவாரண்டைன் மட்டும் தான் சொல்கிறீங்கல்ல, ஒரு ஒன் வீக் கழிச்சு தான் வந்து, அதாவது கஸ்டமர் சைடே வந்து ஒன் வீக் கழிச்சு நீங்கள் தர மாதிரி சொல்கிறீங்க இல்லையா. ஸோ அது அதுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை தொட்டி போட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? நம்மகிட்ட இங்கே சிமெண்ட் டேங்க்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா 33 டேங்க்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சிமெண்ட் டேங்க்ஸ் தான். சிமெண்ட் டேங்க்ஸ் தான் நம்மகிட்ட மோஸ்ட்லி இருக்கும். சிமெண்ட் டேங்க்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து குவாரண்டைனுக்காகவே ஒரு செக்மெண்ட் வச்சுருப்போம். ஷிப்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அது ப்ராசஸ் பண்ணி அதை குவாரண்டைன் பண்ணி அந்த ஃபிஷ்ஷுக்கு எதாவது டிசீஸ் இருக்கா இல்லை வந்ததில் எதாவது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கா அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கு உண்டான மெடிக்கேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நார்மல் தனியாக ரைசிங்க்கு தனியாக அந்த பக்கம் வச்சுருக்கோம். இதில் ஃபுல்லாக எல்லாமே ரைசிங்க்கு தான் இருக்கும். கொஞ்சம் அதை ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபிஷ்ஷு ஃபீடு சாப்பிட ஆரம்பித்த வாட்டி தான் அதை நம்ம சேலுக்கே கொண்டு வந்துடும். ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சேலம் இருக்கக்கூடிய பர்சன் வந்து டேரெக்டாக வந்து இங்கே ஃபார்மில் விசிட் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வந்து கஸ்டமர் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ வீடியோ எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா யாருமே இன்டர்ட் பண்ணலை. ஸோ வந்து அவங்க வந்து ஓகே வீடியோ எடுக்கலாம் புரிஞ்சிக்கிட்டாங்க. இப்போ வந்து இப்போ ஃபார்மில் பார்க்கக்கூடிய பர்சன் இருக்காங்க, சப்போஸ் வந்து உங்களுக்கு இதில் ஃபார்மில் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகலாம் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கிளாஸ் டேங்கில் போட்டு வச்சிருக்கீங்க. ஏன்னா ஃபிஷ்ஷு வந்து நம்ம டாப்லேருந்து பார்க்கறதுக்கும் கிளாஸ் டேங்கில் பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கிளாஸ் வந்து அவ்வளோ கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி வச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 70-80 டேங்க் மேலே இங்கே வச்சுருக்கீங்க. ஸோ அங்கேயும் மெயின்டைன் பண்ணுறீங்க, இங்கேயும் மெயின்டைன் பண்ணுறீங்க. கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபைடை பொறுத்து நீங்கள் வந்து பாண்டில் பார்க்கனா பார்த்துக்கலாம், இல்லை வந்து நீங்கள் அதில் பார்க்கனா பார்த்துக்கலாம் சொல்லிட்டு எக்ஸாட்டிக்காட்டி அது ஒரு தனியாக செக்ஷன் வச்சு அதுக்கு தனியாகவே நீங்கள் வச்சு பார்த்துட்டுருக்கீங்க. ஸோ இவ்வளோ டேங்க் மெயின்டைன் பண்ணக்கூடிய நீங்கள் வந்துட்டு சேலம் இருக்கக்கூடிய பர்சன் வந்து நேரில் பார்த்து எடுத்துக்குவாங்க. சப்போஸ் வந்து ஒரு லாங்கில் இருக்காங்க, ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு டெல்லி கல்கத்தா இந்த மாதிரி வந்து லாங்கில் இருக்காங்க, இல்லை ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, ஒரு ரொம்ப ட்ராவலர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அவங்க வந்து நம்ம நேரில் எடுக்க முடியாது இல்லையா. ஸோ ஷிப்பிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஃபிஷ் வந்து லைவ் ஃபிஷ் வந்து ஒழுங்காக வந்து சேருமா, இல்லை பாசில் எங்கேயும் அடி வாங்கிருமா, இல்லை ஃபிஷ் வந்து டல்லாயிருமா, இல்லை கண்டிஷனாக ஃபிஷ் போடுவீங்களா இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கு இல்லையா. ஸோ உங்களோட ஷிப்பிங் வந்து எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நம்மளுடைய வியூவர்ஸ் சொல்லிடுங்க. ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் ப்ரொவைட் பண்ணுறோம் வித் 100% லைவ் கேரண்டியோட ப்ரொவைட் பண்ணுறோம். நிறைய பேர் அது பண்ணுறாங்களான்னு தெரியல. லைவ் கேரண்டினா எப்படின்னா அந்த ஃபிஷ் உங்கள் கைக்கு வர்ற வரைக்கும் அதுக்குண்டான ரெஸ்பான்சிபிலிட்டியை நாங்கள் எடுத்துப்போம். அந்த ஃபிஷ் உங்கள் கைக்கு வர்றப்ப உங்களுக்கு லைவ் கேரண்டியாக இருக்கும், அதாவது ஃபிஷ் லைவாக இருக்கும். தென் பார்த்தீங்க அப்படின்னா அது ஆக்டிவாகவும் இருக்கும், மெயின் அதுதான். லைவாக மட்டும் இருக்கிறதுல ஒன்றும் விஷயம் கிடையாது, அது ஆக்டிவாக இருக்கணும். ஏன்னா அது நீங்கள் போட்டு வளர்க்க போகிறீங்க, அதனால் அது ஆக்டிவாகவும் இருக்கணும். அதனால் நம்ம என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக இப்போ நீங்கள் ஒரு ஃபிஷ் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு டெல்லியிலேருந்து ஒரு பர்சன் ஆர்டர் கொடுக்குறாரு அப்படின்னா அவங்க ஃபிஷ்ஷை வந்து ஒன் டே நாங்கள் ஃபீட் ஸ்டாப் பண்ணிடுவோம். அதாவது ஷிப்பிங் டேக்கு முன்னாடி டே ஒன் டே வந்து ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ அது வந்து இப்போ ஃபீடிங்கை நம்ம ஸ்டாப் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அதை வந்து ஆக்சிஜன் இப்போ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஃபீட் பண்ணிட்டீங்க ஃபிஷ்ஷுக்கு அப்படின்னா ஆக்சிஜன் அதிகமாக கன்சியூம் பண்ணோம். ஸோ அது வந்து உங்களுக்கு இப்போ நம்ம பேக்கிங்கில் இருக்கப்ப லிமிட்டாக தான் நம்ம ஆக்சிஜன் கொடுக்க முடியும். அதனால் அந்த ஆக்சிஜன் கன்சியூம் பண்ணுறதை சேவ் பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஃபிஷ் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். புரியுதுங்களா? உங்களுக்கு ஃபீடு சாப்பிடாம இருக்கிறதுனால கொஞ்சம் எம்டி ஸ்டோமக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆக்சிஜன் கன்சியூம் பண்ணுற லெவல் கம்மியாக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு ஃபிஷ் வந்து ஆக்டிவாகவே இருக்கிறதுக்கு சான்ஸ். ஓகே, தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குவாரண்டைன் பண்ணிடுவோம். உங்களுக்கு செவரல் வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டு குவாரண்டைன் பண்ணிடுவோம். 2-3 டைம்ஸ் ஏஜ்டு வாட்டர் வச்சிருக்கோம். ஓகே ஓகே, ஏஜ்டு வாட்டரில் நம்ம 2-3 டைம்ஸ் குவாரண்டைன் பண்ணிட்டு அதுக்குண்டான ராக் சால்ட் அதெல்லாம் போட்டு நல்லா ஸ்ட்ரெஸ் எல்லாம் போன வாட்டி அதுக்கப்புறமா தான் நம்ம பேக் பண்ணவே அனுப்புவோம். இதுதான் ஆக்சிஜன் சிலிண்டர், நம்ம ஆக்சிஜன் பேக் பண்ணி தான் அனுப்புவோம். நார்மல் ஏரேஷன்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம், ஆக்சிஜன் பேக் பண்ணி தான். உங்களுக்கு கார்ட்டூன் பாக்ஸில் வேணும்னாலும் கார்ட்டூன் பாக்ஸில் அனுப்பலாம், இல்லை அவங்களுக்கு தெர்மாகோல் பாக்ஸ் தான் வேணும்னா அதில் வேணும் அனுப்பலாம். அதேமாதிரி நம்ம ஹோம் டெலிவரியும் ப்ரொவைட் பண்ணுறோம், இல்லை உங்களுக்கு நம்ம பார்சல் சர்வீஸில் எடுத்துக்கலாம், ட்ரெயினில் எடுத்துக்கலான்னு நீங்கள் கஸ்டமர் விருப்பப்பட்டாங்கன்னா அதுலேயும் அனுப்புகிறோம். அனுப்பிருப்பீங்க எங்களோட கூகுள் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா, லிவிங் கலர்ஸ் அக்வாரியம் கூகுள் பேஜ்லேயே அந்த கஸ்டமர் ரிவ்யூக்கே கொடுத்துருப்பாங்க. 1 பேஜ் ரிவ்யூவே அவர் கொடுத்துருக்காரு. அந்த கஸ்டமர் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்வால், உங்களுக்கு இந்தியாவோட ஈஸ்டர்னில் இருக்கும் அந்த சிட்டி ஐஸ்வால், அங்கே வந்து நம்ம இங்கே சேலம்லேருந்து
அங்க அவங்க கஸ்டமரோட ஃபிஷ் கை கெடுக்கிறப்ப ஏழாவது நாள் தான் கிடைச்சது. ஓ, ஏன்னா அவ்வளவு தூரம் டிராவலிங், இங்க இருந்து மூணு நாள் ட்ரெயின்ல கௌஹாத்தி போகும், கௌஹாத்தில இருந்து அகைன் ஃபிளைட்டு, தென் ஃபிளைட்ல இருந்து அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் இன்டீரியரா இருக்கிறதுனால அதுக்கப்புறம் அவங்க வந்து பை ரோட் டிரான்ஸ்போர்ட். ஸோ மூணு விதமான டிரான்ஸ்போர்ட்ல அங்க போய் சேரும். எவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டை கடந்து போனாலுமே ஃபிஷ் வந்து அங்க போகும்போது பாத்தீங்கன்னா ஆக்டிவா தான் இருந்தது. ஆமா, எல்லாமே ஆக்டிவா. அவர் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டாரு அந்த கஸ்டமர், நான் உயிரோட நினைச்சு கூட பாக்கல, பட் எல்லாமே என்னோட டேங்க்ல ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு, ஆக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கூகுள் பேஜ்ல போனீங்கனாலே அவரோட ரிவ்யூ நீங்க பார்க்க முடியும். ஆக்சுவலா ஃபேஸ்புக்லயே ரிவ்யூ கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நானே ஒரு ஆர்டர் போட்டு எடுப்பேன், ஒரு எனக்கு ஒரு ஒன் டே டூ டேஸில் வந்துடும், அதுக்கே நான் பார்த்தீங்கன்னா பார்சல் ஆஃபீஸ் போகும்போது பயந்து பயந்து எடுப்பேன். ஸோ நீங்கள் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா செவன் டேஸில் வந்து அந்த கஸ்டமர் வந்து எந்த அளவுக்கு பயந்துருப்பார். ஸோ ஃபிஷ்ஷை பார்த்து ஆக்டிவாக இருந்தப்போ எவ்வளோ சந்தோஷப்பட்டுருப்பாருன்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்ல மாதிரி உணர முடியுது. ஸோ வந்து நீங்கள் ஃபைவ் டேஸில் வந்து ஷிப்பிங் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணுறீங்க. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே ப்ரோ, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபார்ம் வந்து ஃபிஷ்ஷு மட்டும் காமிக்காமல் ஃபிஷ்ஷோட பேர் மட்டும் சொல்லாமல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபிஷ் வந்து இப்படி கண்டிஷன் பண்ணுறோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஷிப்பிங் பண்ணுறோம் சொல்லிட்டு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறீங்க. அது ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபார்ம் வீடியோவாக இருக்காது ஆச்சுங்களா, உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜபிள் வீடியோவாக இருக்கும். நீங்கள் ஒரு புதுசாக வந்து சிக்கிலே ஃபிஷ் வளர்த்துட்டு இருந்தீங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து எப்படி வந்து ஃபிஷ்ஷர்ஸ் வந்து வளர்க்கணும், ஸோ இப்படி இப்படிலாம் வளர்க்கறதுனால ஃபிஷ்ஷர்ஸ் வந்து அடி வாங்குதுன்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரீசன் வந்து கண்டிப்பாக அவர் வந்து சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வீடியோக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இவரோட நாலேஜை தூண்டுறப்பளையும் பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிக்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருப்பார் இவர். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் வந்து இவர் வந்து ஃபார்ம் ஓரியன்டாக வந்து கண்டிப்பாக வீடியோ நம்ம பண்ணவே மாட்டோம். ஆக்சுவலாக என்னோட வீடியோ பார்க்கக்கூடிய பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நாலேஜ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இவர்கிட்ட வந்து முடிஞ்ச வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாலேஜ் நம்ம திருடிக்கலாம், கண்டிப்பாக வந்து இவர் நமக்கு அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஸோ வாங்க, இவர் வச்சிருக்கக்கூடிய ஃபிஷஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ செப்பரேட் செப்பரேட்டாக இருக்கும் ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரைட் சைடு லெஃப்ட் சைடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா தொட்டிங்கன்னு வச்சிருக்காரு. ஸோ ஒவ்வொரு தொட்டியாக பார்த்து ஒவ்வொரு தொட்டியில் என்னென்ன ஃபிஷஸ் இருக்குது, அதனுடைய பேர், அதனோட லைஃப் ஸ்பேனு, ஸோ அதுக்கு என்ன ஃபீட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஃபுல்லாக பார்த்துருவோம். ஸோ வாங்க பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொட்டியில் இருக்கக்கூடிய மீன் வந்து நண்பர் பார்த்தீங்கன்னா பிடிச்சி காமிப்பார். பிடிச்சி பார்த்தீங்கன்னா அதனோட ஃபிஷோட நேமு அண்ட் பார்த்தீங்கன்னா அதோட ஆரிஜின் அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ப்ரோ ஸ்டார்ட் பண்ணலாங்களா ப்ரோ? இப்போ நீங்கள் ஆக்சுவலாக பார்த்துட்டு இருக்கிறது வந்து நிம்பிக்ரோமிஸ் வீனஸ் டஸ்ன்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு ஆப்பிரிக்கன் சிக்லிட், ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் சிக்லிட். இதோட ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா லேக் மலாவி, லேக் மலாவியில் இருக்க ஈஸ்ட் ஆப்ரிக்காவில் உங்களுக்கு இது ஆர்ஜின். இது இது வந்து உங்களுக்கு ஹாப் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. இதோட மேக்ஸிமம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 13 inches வரைக்கும் இது க்ரோ ஆகும். இது நார்மலாக இப்போ நீங்கள் ப்ரிடேட்டர் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ரிடேட்டர் ஃபிஷ் டேங்க்லனா இது தாராளமாக நீங்கள் போட்டுக்க முடியும். ஸோ இது இதோட கலரேஷனே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த க்ரீன் ஷேடில் வரும் உங்களுக்கு, இந்த க்ரீன் ஷேடு வித் அந்த எல்லோ ஷேட் மாதிரி வரும் உங்களுக்கு, நல்ல கலரேஷனோட வரும். இது வந்து ஜுவனைல் சைஸ், இது 2.5 inches சைஸு. இதுக்கு மேலே இன்னும் உங்களுக்கு க்ரோத் இருக்கு. இது வந்து உங்களுக்கு கார்னி ஓர் தான், கார்னி ஓர் சிக்லேட் இது. சரிங்க ப்ரோ, அடுத்த துட்டைக்கு போயிடலாமா? ஆ போயிடலாம் ப்ரோ. இது என்ன ஃபிஷ்ஷுங்க ப்ரோ, இந்த கலரில் இருக்குது? ஆக்சுவலாக வந்து தொட்டியில் பார்க்கும்போது தெரியல, ஆனால் இப்போ கையில் பிடிக்குமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ் வந்து இந்த கலரில் இருக்குது. இதோட பேர் என்னங்க ப்ரோ? இது ஆக்சுவலாக ப்ரோட்டோமெலிஸ் ஸ்டீவனின்னு சொல்லிட்டு, அகைன் இதுவும் ஒரு ஹாப்பி வெரைட்டி தான், ஃப்ரம் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா லேக் மலாவியில இருந்து வருது. இது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 6 inches வரைக்கும் வளரும். இதோட கலரேஷனே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அதுவும் டைம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஆமாம் ஆமாம், டிஃப்ரெண்ட் கலரேஷனாக இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய சிக்லிட் ஆபீஸ்ட்டுக்கு இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இதோட கலரேஷனே பார்த்தீங்கன்னா 2-3 colors மிக்சடாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த கலரேஷன் இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்பீசிஸ். ஸோ டைல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, பேக் டைல். ஆமாம், பேக் பிளாக் டைல்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு பார்க்கறதுக்கு அப்படி தெரியலாம். இது வந்து லைட்டாக உங்களுக்கு அந்த பாருங்க அந்த டெய்லாம் அந்த ஷேடாக இருக்கும் பாருங்க, ஒயிட் கலர். டெய்ல வந்து நிறைய பேட்டர்ன் இருக்கும். ஓகே ஓகே. பாடியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக மேலே வந்து டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ ஷேடில் வரும், தென் ஹெட்டெல்லாம் ப்ளூ ஷேடில் வரும். பாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரௌன் ஷேடில் இருக்கும், ப்ரௌனில் லைட்டாக அங்கங்கே ஸ்ட்ரைப்ஸ் வரும். ஓகே ஓகே. ஆக்சுவலாக தொட்டியில் இருக்குமா பார்த்தா தெரியல, நெல்ல பிடிக்காதே தெரியும். இதுவும் இன்னும் நீங்கள் டேங்க் செட்டப்லாம் பண்ணி அக்வாரியம்லாம் செட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லைட் செட்டப்லாம் இன்னும் நல்லா போகும். அதுக்கேற்ற லைட் செட்டப் கொடுக்கும்போது இன்னும் கலர் என்ன, கண்டிப்பாக கண்டிப்பாக என்ஹான்ஸ் பண்ணும். ஓகேங்க ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ, பால் கோவா மாதிரி என்ன பல பலன்னு வெள்ளையா இருக்குது? இது வந்து ஒரு முபுனா சிக்லிடு. நிறைய பேர் அந்த டுவார்ஃப் வெரைட்டிஸ் கேட்பாங்க, எங்க தொட்டி வந்து சின்னதா தாங்க. ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட், இதோட பேர் மட்டும் நீங்க மெதுவா சொல்லிருங்க, கண்டிப்பா எங்களுக்கு புரியவே இல்லை, மெதுவா சொல்லுங்க எங்க பேர் மட்டும். இதோட நேம் வந்து லாபிடோக்ரோமிஸ் எஸ்பி ஸ்பீசிஸ் அல்பினோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு அல்பினோ வேரியன்ட். உங்களுக்கு ஐ பாத்தீங்க அப்படின்னா ரெட் கலர்ல இருக்கும். ஓ ஓகே ஓகே ஓகே. இது ஐ ரெட்ல இருக்கும், பாடி ஃபுல்லா உங்களுக்கு அந்த மில்க் ஒயிட் ஷேட்ல இருக்கும்.
நிறைய பேரால அந்த எல்லாராலையுமே பெரிய டேங்க் எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. எங்க வீட்டுல ஸ்பேஸ் இல்ல, எங்களால சின்ன டேங்க் தான் வச்சிருக்க முடியும், ஒரு 2 feet 3 feet டேங்க் தான் வைக்க முடியும் அப்படிமாங்க. சோ அவங்களுக்கான ஆப்ஷன் இது. இந்த டார்க் வெரைட்டில இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, அது கூட இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுறப்ப அவங்க டேங்க் நல்லா இருக்கும். இப்போ இவங்களோட சைஸ் வந்து எந்த சைஸ்? இது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 4 inches குரோ ஆகும். 4 inches தான் இதோட மேக்ஸிமம் சைஸ். 4 inches தான் மேக்ஸிமம் இதோட சைஸ். இப்போ வந்து இவங்களோட ஏஜ் என்னவா இருக்கும்? இது வந்து நார்மலா பாத்தீங்க அப்படினா ஒரு 7 months அந்த மாதிரி இருக்கும். ஓ 7 month க்கு இந்த சைஸ். 6 to 7 months. இதோட லைஃப் ஸ்பேன் ப்ரோ? இதோட லைஃப் ஸ்பேன் பாத்தீங்கன்னா 7 to 8 years. 7 to 8 years. ஆமா, நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு 9 to 10 years, ஒரு 10 years வரைக்கும் போட்டிருப்பாங்க. பட் அது எல்லாமே கேப்டிவ் பிரீடுக்கு செட் ஆகாது. வைல்ட் காட் ஃபிஷ் அந்த மாதிரி ஃபிஷ் பியூர் லைன்ஸ்க்கு அவங்க போட்டிருப்பாங்க. சோ நம்ம டேங்க், நம்ம அக்வாரியம் வாட்டர் பாராமீட்டர் அதை பொறுத்து தான் லைஃப் ஸ்பேன் என்னைக்குமே வரும். நாம சொல்றது ஒரு 6 years சொல்றோம், தாராளமா வரும் 6 years. ஆமா, அதுக்குண்டான ஃபீட் கரெக்டா நம்ம போட்டு க்ரோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நல்லா. இதுக்கு டேங்க் சைஸ் பாத்தீங்கன்னா 3 feet போதும். 3 feet போதுமானது. இதுலயே நிறைய இன்னும் இவங்களுக்கு உண்டான டேங்க் மேட்ஸ் எல்லாம் இருக்கு, அவங்களெல்லாம் சேர்த்து போடுறப்ப தாராளமா நல்லா. ஆக்சுவலா வந்து இவங்களும் ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ் மாதிரி தான் இல்ல? ஸ்கூலிங் ஃபிஷ் சொல்ல முடியாது, இவங்களை ஒரு காலனி ஃபிஷ் சொல்லலாம். ஏன்னா இவங்க ஒரு காலனியா தான் இருப்பாங்க, தனியா நீங்க போட முடியாது. ஒரு பேர், நிறைய பேர் வந்து பேரா போடணும்னு நினைப்பாங்க. இது பேரா போட்டீங்கன்னா அந்த அளவுக்கு செட் ஆகாது, அக்ரஷனா இருக்கும். ஏன்னா சிக்லீடு பொறுத்த வரைக்கும் நார்மலாவே அக்ரஷன் தான். சோ நீங்க பேரா போடுறப்ப சம்டைம்ஸ் அக்ரஸிவ் அதிகமாகி உங்களுக்கு அந்த ஃபிஷ் இறந்து போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. நீங்க காலனியா போடுறப்ப நல்லா உங்களுக்கு காலனியா உங்களுக்கு செட் ஆகும். இந்த காலனி சொல்றீங்களா, எத்தனை ஃபிஷ் போற மாதிரி? காலனிங்கிறது மினிமம் வந்து உங்களுக்கு ஒரு 12 சொல்லலாம். ஓ 12ங்கிறது ஒரு நல்ல காலனி. ஓகே ப்ரோ, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபிஷஸ் பிடிச்சாச்சு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ இது என்ன வெரைட்டி நீங்கள் சொல்லிருங்க? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முபுனா வெரைட்டின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அந்த ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் மலாவி சிக்லிட் தான். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் டுவார்ஃப் சிக்லிட் காட்டணும் இல்லையா? ஸோ அவங்க கூட எல்லாம் இது நீங்கள் டேங்க் மேட்ஸாக போட்டுக்க முடியும். எல்லாமே டுவார்ஃப் சிக்லிட் தான். ஓ ஓகே, வந்து ஒரு ஹெர்பியோரஸ் ஃபிஷ் தான். ஸோ இவங்க எல்லாருமே வந்து டுவார்ஃப் சிக்லிட் தான். மேக்ஸிமம் க்ரோத்தே பார்த்தீங்கன்னா ஒரு 4 inches தான். ஸோ நீங்கள் ஒரு 3 feet 2.5 feet தான் டேங்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமா உங்களுக்கு செட் ஆகும். ஓகே, இது பாத்தீங்க அப்படின்னா மைலாண்டியா எஸ்தரேன்னு சொல்லுவாங்க. நல்ல ஆரஞ்சு ஷேட்ல வரும், இந்த ஃபிளேம் ஆரஞ்சு ஷேட்ல வரும் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. இது வந்து இன்னும் சைஸ் வர வர பாத்தீங்கன்னா சைஸ் வர வர இன்னும் கலரேஷன் உங்களுக்கு நல்லா அதிகமா வரும். நம்ம அதுக்கு உண்டான ஃபீட் கொடுக்கணும். ஓகே ஓகே. நிறைய பேர் பண்ற தப்பே அதுதான், ஃபிஷ் வாங்கிடுவாங்க, சும்மா நார்மல் ஃபீட் எல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் செட் ஆகாது. இதுக்கு உண்டான ஃபீட் என்னன்னு பார்த்து போட்டீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த எல்லோ ஒர்க் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளார்ஸ்னா இருக்கு. ஸோ அதை வந்து கையில் பிடிச்சி காமிக்க முடியுமா ப்ரோ? ஆ பாருங்க, இது வந்து லேபிடோக்ரோமிஸ் காலியஸ்ன்னு சொல்லுவாங்க. பொதுவாக அந்த சிக்லிட் ஹாபிஸ்ட் மத்தியில் இது ரொம்ப ஃபேமஸான ஃபிஷ்னு சொல்லலாம். ஸோ இந்த கலரேஷன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த எல்லோ நல்ல பிரைட் எல்லோவாக வரும் இது உங்களுக்கு. இதோட நேம் பார்த்தீங்கன்னா லேபிடோக்ரோமிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓ லேபிடோக்ரோமிஸ் காலியஸ்ன்னு சொல்லுவாங்க, அவர் எல்லோ லேப்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரிக் எல்லோன்னு சொல்லுவாங்க. ஸோ மேல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மேலே அந்த ஃபின்ல வந்து டார்க் அந்த லைனேஜ் வரும். ஓ தெரியுதுங்களா, மேலே பாருங்க நல்ல அந்த டார்க் அந்த பிளாக் கலர்ல அந்த இது வரும் ஸ்பாட். ஃபீமேலுக்கு வந்து அந்த மாதிரி வராது. ஓகே 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 ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அகைன் ஒரு டார்க் சிக்லீட் தான். இவங்க எல்லாத்தையுமே நீங்கள் டேங்க் மேட்டாக போட்டு முடியும். இது ஒரு ஹெவியோ சிக்லீட் தான். அது ஓகே ஓகே ஓகே. மேக்ஸிமம் 4 inches வரைக்கும் க்ரோத் இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகேங்க ப்ரோ. நீங்க கேட்டுட்டே இருந்தீங்க இது எப்படி ப்ரீட் பண்ணதுன்னு. லக்கிலி நமக்கு ஒரு ஃபீமேல் கிடைச்சிருக்கு. இது வந்து எல்லோ டெய்ல் ஏசின்னு சொல்லுவாங்க. நீங்க இது எப்படி ப்ரீட் பண்ணும் கேட்டுட்டே இருந்தீங்க. லக்கிலி நம்ம கிட்ட ஒரு ஃபீமேல் கிடைச்சிருக்கு. இது வந்து எஸ்பிஎஸ்ஐ எல்லோ டெய்ல்னு சொல்லுவாங்க, எல்லோ டெய்ல் சிக்லீட். இது அதோட ஃபீமேலு. ஓகே, இது பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு மவுத் ப்ரூடர் தான். இதோட வாயில வந்து எக்ஸ் வச்சிருக்கு. நான் எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க. நல்ல மவுத் பாத்தீங்கனாலே தெரியும், நல்ல பல்ஜா இருக்கும். ஓகேங்களா, காமிக்கிறேன் வெளியாக்சுவலா இது வந்து எக்ஸா இருக்கும்.
இதோட குட்டிங்களை இதோட வாயிலேயே தான் வச்சிருக்கோம். ஒரு ஃபீமேல் வந்து தன்னோட குட்டிங்களை வாயிலே தான் குட்டியோட வைத்தியம் பார்த்தீங்கன்னா ஏதோ எக் மாதிரியே இருக்கும். ஆமாம், இது வந்து அந்த எக் வந்து இன்னும் அந்த இது ஆகலை. ஸோ இது வந்து இன்னும் ஃப்ரீ ஸ்விம் ஆகலை, ஃப்ரை வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங் ஸ்டேஜுக்கு வரல. ஸோ அதனால தான் இன்னும் வச்சிருக்கேன். அந்த எக் யோக் வந்து இன்னும் அந்த ஃபிஷஸோட இதுலேயே தான் இருக்குது, பாடியிலே தான் இருக்குது, வெளியிலேயே இருக்குது. பாருங்கள் நல்லாவே தெரியும், அந்த எக்கு தான் டெவலப் ஆகி இந்த மாதிரி ஃப்ரையாக உங்களுக்கு வரும். ஓகே ஓகே, இப்பயே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 குட்டிங் வரை இருந்துச்சு. ஆமாம், இது வந்து நார்மல் ஒரு செமி அடல்ட் ஃபிஷ் சைஸ் தான் இது. இது ஒரு 2.5 இன்ச் தான். ஸோ மேக்ஸிமம் இந்த ஒரு 15-18 ஃப்ரைஸ் தான் இது வைக்கும். அந்த அளவுக்கு தான் எக்ஸ் இது கேரி பண்ண முடியும் அதோட வாயில. ஸோ இது இன்னும் உங்களுக்கு சைஸ் பெருசாக பெருசாக 30-35 எக்ஸ், 40 வரைக்குமே தாராளமாக இங்கே வச்சுக்கும். இப்போ இது ஆயில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்குங்களா? இல்லை, எல்லா எக்குமே நம்ம ஸ்டிப் பண்ணியாச்சு. ஓ ஓகே ஓகே, எல்லாமே பார்த்தீங்கன்னா குட்டிங் எல்லாமே நல்லாவே தெரியுது உங்களுக்கு. இது வந்து நம்ம ஒரு எக் இன்குபேட்டர்லேயோ இல்லை தனியாக ஒரு சின்ன ஒரு ப்ரீடிங் டேங்க்லேயோ போட்டு இது நம்ம லைவ் ஃபீடிங் கொடுத்து நம்ம வளர்க்கலாம். ஸோ பாடியில் பார்த்தீங்கன்னா மார்க்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஆ, மார்க்கிங் லைட்டாக தெரியும், பட் அந்த எக் யோக் இன்னும் உங்களுக்கு போகலை. அந்த எக் யோக் பாருங்கள் அப்படியே இருக்கும், அந்த எக்கோட அந்த இது இருக்கும் பாருங்கள், அது எக் யோக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வயிற்றுல தான் அந்த முட்டையோட இது வந்து இன்னும் போகலை. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். இப்போ நீங்கள் இதுக்கு ஃபீட் பண்ணுவீங்களா ப்ரோ? இந்த சைஸில் நம்ம ஃபீட் பண்ண முடியாது, இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் டைம் ஆனவாட்டி நம்ம லைவ் ஃபீட் கொடுக்கலாம். பிரைன் ஷ்ரிம்ப்னு சொல்லுவாங்க, பேபி பிரைன் ஷ்ரிம்ப்னு சொல்லுவாங்க, பிபிஎஸ் அது போடலாம், லைவ் மொய்னா கல்ச்சர் போடலாம். கொஞ்சம் அது சைஸ் ஸ்டேஜ் வளர வளர அதுக்கு தகுந்த மாதிரி லைவ் ஃபீட் நம்ம கொடுக்கலாம். ஆக்சுவலாக அது பார்க்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஒரு சிக்கல் ஃபிஷ் வந்து மவுத்தில் வந்து எக் வந்து தான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குட்டியே எடுத்துட்டோம், சூப்பராக இருக்கும் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு. ஓகேங்க ப்ரோ, அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த வெரைட்டி வந்தாச்சு. ஸோ இதனுடைய பேர் சொல்லிடுங்க. இது ஆக்சுவலாக கிரை ஷேக்கிங் சொல்லுவாங்க, அல்பினோ கிரஷ் ஷேக்கிங் சொல்லுவாங்க. இது இந்த வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக அந்த பாடி ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த லைட் அந்த ஒயிட் கலர் மாதிரி வரும். இந்த ஃபின்னு இந்த டெய்லு இந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு அந்த ஆரஞ்சு இந்த ஃப்ளேம் கலரில் வரும் பார்த்தீங்களா, பாருங்க. ப்ரோ இதுங்களா? இது வந்து ஜொஹானின்னு சொல்லுவாங்க, ஜொஹானின்னு சொல்லுவாங்க. இதோட பாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நேவி ப்ளூ கலரில் வரும். பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் வரும், இப்படி ஸ்ட்ரெயிட் மாதிரி லைன்ஸ் வரும். ஓகே ஓகே, லைன்ஸ் தெரியுதுங்களா? அந்த மாதிரி லைன்ஸ் வரும் உங்களுக்கு, ஜொஹானின்னு சொல்லுவாங்க அந்த வெரைட்டி. இது இதுவும் மேக்ஸிமம் 4 இன்ச் வரைக்கும் க்ரோத் இருக்குது. அகெயின் இது ஒரு முகுனா ஸ்பீசிஸ் தான், நீங்கள் தாராளமாக இதெல்லாம் டேங்க் மேட்டாக விட முடியும். ஓகேங்க ப்ரோ, மற்ற தொட்டிலாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஸோ டிஸ்டர்ப் பண்ணுறேன், சாரி. பரவாயில்ல பரவாயில்ல, ஓகேங்களா? நம்மளாம் நம்ம ரொட்டீன் ஒர்க்கு தான், டெய்லியுமே நம்ம வந்து சண்டேஸ் எல்லாம் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுவீங்களா? சண்டேன்னு சொல்ல முடியாது, 2 டேஸ் ஒன்ஸ், 3 டேஸ் ஒன்ஸ் நார்மலாக. அதாவது உங்களுக்கு எல்லா நாளுமே எல்லா தொட்டியுமே வாட்டர் சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஓ, ஃபார் எக்ஸாம்பிள் வாரத்தில் ஒரு 3 நாள் இந்த தொட்டி சேஞ்ச் பண்ணால் சேம், அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து இந்த சைட் தொட்டி சேஞ்ச் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம ஷெட்யூல் இருக்குது, ஷெட்யூல் பிரகாரம் நம்ம அந்த மாதிரி வாட்டர் சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே ஓகே, பாய் தொட்டி இன்னும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் வந்து கஸ்டமர் வந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்து கொஞ்சம் கஸ்டமர் முடிஞ்ச வரைக்குமே நம்ம வந்து எல்லா மீனுமே கொஞ்சம் காமிக்க வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ இதனோட வெரைட்டி சொல்லிருங்க ப்ரோ. இது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பவுடர் ப்ளூ வெரைட்டின்னு சொல்லுவாங்க. லோக்கலாக ட்ரேட் நேம் வந்து பவுடர் ப்ளூன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஆக்சுவல் நேம் பார்த்தீங்கன்னா சோக்கோலோஃபின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அகைன் முபுனா வெரைட்டி தான். இது ஒரு 2.5 இன்ச் சைஸ் இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு 4 இன்ச்சஸ் வரைக்கும் மேக்ஸிமம் க்ரோத் ஆகும், 4-4.5 இன்ச். இது வந்து ஒரு ஹெர்பி ஒரு சிக்லிட் தான். ஓ ஓகேங்களா, இது வந்து ஒரு ஹெர்பி ஒரு தான். ஸோ அகைன் இதுவும் ஒரு மவுத் ப்ரூடர் தான். ஓ, இதுவும் நீங்கள் இதுக்கு முன்னாடி குட்டி பார்த்துருப்பீங்க, சேம் அதே மாதிரி இதுவும் ஒரு மவுத் ப்ரூடர் தான். ஓகே ஓகே ப்ரோ, இது நீங்கள் டேங்க் மேட்டாக தாராளமாக விட்டுக்க முடியும். ஸ்மால் ஒரு 3-4 ஃபீட் டேங்க்ல கூட இதை நீங்கள் நார்மல் காம்பினேஷன்ஸ் இதுக்கு நம்ம போட்டு இதுக்கு உண்டான டேங்க்மேட்ஸ் போட்டு தாராளமாக இதை நீங்கள் வச்சுக்க முடியும். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இவங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தொட்டி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஏகப்பட்ட தொட்டி வச்சுருக்காங்க. ஸோ வந்து மாற்றி மாற்றி வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து அதிகமாக எடுக்க முடியல. ஸோ வந்து முடிஞ்ச வைக்கமே எடுக்கிறோம். பாருங்கள் இவ்வளோ தொட்டி வச்சுருக்காங்க பாருங்களேன். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து செப்பரேட் செப்பரேட்டாக வந்து கோயிலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ கோயில் ஃபிஷ்ஷு, கோல்டு ஃபிஷ்ஷு முதக்கொண்டு வச்சுருக்காங்க, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ வந்து இப்போ அடுத்து வந்து இன்னொரு தொட்டியில் இருக்கக்கூடிய ஃபிஷர்ஸ் வந்து காமிக்க போகிறாரு. ஸோ வாங்க பார்ப்போம்.
ஓகேங்க ப்ரோ. ஸோ இந்த வெரைட்டியோட நேம் சொல்லிடுங்க. இதில் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ரெண்டு ஸ்பீசிஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, ரெண்டுமே வந்து ஹாப்பி வெரைட்டியை சேர்ந்தது தான். இது பார்த்தீங்க அப்படின்னா கொப்பாடி குரோமிஸ் போலைன்னு சொல்லுவாங்க, ரெட் ஃபின் சிக்லிடு. இதோட ஹெட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் இருக்கும். இந்த பாடி, இந்த ஃபின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த ப்ரௌன் கலர் ஷேடு மாதிரி வரும். இந்த டெய்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஸ்பாட் ஸ்பாட்டாக இருக்கும், தெரியுதுங்களா? நல்ல அந்த ஒயிட் ஸ்பாட் மாதிரி வரும். ஆமா ஆமா. இப்போ அந்த டெய்லு, இந்த மேல இருக்க அந்த ஃபின்ஸ் எல்லாமே பாருங்க, நல்ல அந்த ஷேட்ல வரும். சோ இதோட க்ரோத் பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ஒரு 13-14 inches வரைக்குமே இதோட க்ரோத் இருக்கு. இது வந்து ஒரு அகைன் ஒரு கார்னிவோர சிக்லிட் தான். நீங்க அந்த பிரிடேட்டர் ஃபிஷ் கூட எல்லாம் தாராளமா இதை நீங்க போட்டுக்க முடியும். நிம்பு குரோமிஸ் லிவிங் ஸ்டோன் சொல்லுவாங்க, நல்லா அந்த ஸ்டோன் கலர்லயே இருக்கும். இந்த ராக்ஸ் ஸ்டோன் கலர் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கலர் இருக்கிறதுனால இது லிவிங் ஸ்டோன் சொல்லுவாங்க. பாருங்க நல்ல அந்த ஸ்டோ. இப்ப நீங்க இந்த பிஷ் நார்மலா உங்க தொட்டியில இருக்கப்ப இந்த ராக் அந்த ஸ்டோன்லாம் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்டோன் கலருக்கே இருக்கும் அது. இந்த பிஷ் உங்களுக்கு இந்த ஹெட் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா லைட் அந்த கிரே ஷேட் மாதிரி, ப்ளூ ஷேட் மாதிரி வரும். பாடி எல்லாம் பாத்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டின மாதிரி. ஆமா, நல்ல இது வந்து பிரிடேட்டர் சிக்லிட் தான். இதுவும் மேக்சிமம் ஒரு 14 inches தாராளமா வளரும். அது இது லைஃப் ஸ்பேன் பாத்தீங்கன்னா அப் டு 10 years வரைக்கும் இருக்கும். இது எல்லாமே நான் சயின்டிபிக் நேம்ஸ் தாங்க. எல்லாருக்குமே எல்லா ஸ்பீசிஸோட நேமும் தெரியணும் அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா ஒரு சிலருக்கு அந்த மாடல் அந்த வெரைட்டி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், பட் அதோட நேம் என்ன தெரியாம இருக்கலாம். ஸோ அது எப்படி அணுகிறதுன்னு அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அவங்களுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம கேட்டலாக் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஆப்பிரிக்கன் சிக்லிட்ஸ் ஏதாவது நீங்க வாங்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து உங்களுக்கு கேட்லாக் அனுப்பிடுவோம். அந்த கேட்லாக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷோட ஃபோட்டோ, அதோட ஸ்பீசிஸ் நேமு, அதோட சைஸு, அதோட ரேட்டு, அது என்ன ஃபீலியல் ஜென்ரேஷன். நிறைய பேர் அந்த ஃபீலியல் ஜென்ரேஷன்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அது என்ன, அது எதுக்காக அது இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு F0 வைல்டு காட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த வைல்டு காட்டுக்கு உண்டான குவாலிட்டி வந்து, அந்த வைல்டு காட் வந்து இப்போ நேச்சுரலாக அந்த லேக்கில் பிடிக்கிறப்ப என்ன குவாலிட்டி இருக்குமோ அதை வந்து F1, F2, F3 வரைக்குமே ஓரளவுக்கு அந்த குவாலிட்டி அதுவே அப்படியே உங்களுக்கு அந்த இது அந்த பிளட் லைன் வந்து மெயின்டைன் ஆகும். ஆஃப்டர் F3 அது ப்ரீட் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த குவாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அது நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபார்மில் வந்து ஹார்மோன் ஃபீடு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி அது கலர் ஏற்றுவாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணுறதில்ல. கஸ்டமர் உங்களுக்கு நாங்கள் என்ன ஃபீடு சஜஸ்ட் பண்ணுறோமோ அதே தான் நம்மளும் கொடுக்குறோம். ப்ரோ, எங்களுக்கு ஒரு சின்ன டவுட்டு, இந்த சிக்லிட் ஃபிஷ் வந்து வளர்க்குறாங்க பார்த்தீங்களா? ஸோ இது வளர்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹைடிங் ஸ்பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு என்ன ரீசனு, என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா சிக்லிட் வந்து நார்மலாகவே அக்ரெசிவ் தான், டெரிட்டோரியல் அக்ரெசிவ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹைடிங் ஸ்பாட் வைக்கிறதுனால நீங்கள் அதிகமாக மேல்ஸ் வச்சிருக்கிறது, மேல்ஸ் வச்சிருப்பீங்க டிஸ்பிளேக்கு, ஏன்னா மேல்ஸ் தான் அதிகமாக உங்களுக்கு கலர் இருக்கும். ஃபீமேல்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ஃபீமேல்ஸ் வந்து சிக்லிட்ல கலர் இருக்கு, கலர் கம்மியாக இருக்கும். ஆமாம், கலர் கம்மியாக இருக்கும். ஸோ மேல் வந்து எப்பயுமே வந்து கலர் வந்து ஹையாக இருக்கும். ஆமாம், ஃபீமேல் கொஞ்சம் லோவாக இருக்கும். ஃபீமேல் வந்து உங்களுக்கு ஒரு சில ஃபீமேல் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கிரேவாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பீகாக் வெரைட்டிலாம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதில் சுத்தமாகவே கலர் இருக்காது, கிரேலியேஷன் கிரே ஷேட்லேயே தான் இருக்கும். ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் வந்து எல்லாமே மேல்ஸாக வச்சுருப்பாங்க. ஸோ அது மேல்ஸ் நீங்கள் அதிகமாக வச்சிருக்கப்போ ஒரு சில டைம் வந்து அது அக்ரெசிவாக இருக்கும், டெரிட்டோரியல் அக்ரெசிவாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து அந்த மாதிரி ஹைடிங் ஸ்பாட்லாம் வைக்கிறப்ப கொஞ்சம் அது ஹைடிங் ஸ்பேஸாக இருக்கும். ஓகே ஓகே. இப்போ வந்து இந்த ஃபிஷஸ் வந்து கரெக்டான வாட்டர் வந்து போர் வாட்டருங்களா இல்லை ஆரோ வாட்டருங்களா?
நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்து இருந்துகிட்டே இருக்கும், ஃபிஷஸ் வந்து எந்த வாட்டரில் வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய இருக்குது, டிடிஎஸ் சம்மந்தப்பட்டு நிறைய இருக்குது. ஸோ அதை போவேனா, ஸோ வந்து போர் வாட்டரில் வளர்க்குறது வந்து பெஸ்ட்டாக இல்லை வந்து இந்த ஆரோ வாட்டரில் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக? ஸோ அது நீங்கள் எந்த என்ன மாதிரி சிக்லீட் வளர்க்குறீங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஆஃப்ரிக்கன் சிக்லீட் தான் நம்ம மெயினாக பண்ணுறோம். ஓகே, ஆஃப்ரிக்கன் சிக்லீட் வந்து நார்மலாக ஹார்ட் வாட்டர் தான் நல்லா நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். ஆரோ வாட்டர் நம்ம சஜஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் பெனிஃபிஷியல் பாக்டீரியாலாம் பெருசாக இருக்காது. ஸோ ஆஃப்ரிக்கன் சிக்லீட் பொறுத்த வரைக்கும் மெயினாக பெனிஃபிஷியல் பாக்டீரியா தான் அதிகமாக இருக்கும். தென் வந்து இது எல்லாமே ரிஃப்ட் லேக் சிக்லீட்னு சொல்லுவாங்க. ரிஃப்ட் லேக் சிக்லீட் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஹெச் டிடிஎஸ்லாம் அதிகமாக தேவைப்படும். ஸோ ஆர்வ வாட்டர்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு நார்மல் போர் வாட்டர் நீங்க யூஸ் பண்ணலாம் தாராளமா, இல்ல வெல் வாட்டர் கிணத்து தண்ணி வச்சிருந்தீங்கன்னா கிணத்து தண்ணியும் தாராளமா யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களோட இடத்துல கிணத்து தண்ணியும் இல்ல போர் வாட்டரும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல கார்பரேஷன் வாட்டர் உங்க வீட்டுல வருது இல்லையா, அது வந்து நீங்க ஏஜ்டு வாட்டர் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படியே டைரக்டா யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதுல குளோரினேஷன் கலந்து வரும். நம்ம வீட்டுக்கு வர குடி தண்ணியில தாராளமா அது குளோரினேஷன் கலந்துதான் வரும். ஸோ அப்படிங்கறதுனால அதை நீங்க அப்படியே யூஸ் பண்ணாம நீங்க அதை ஒரு ஆப் ஸ்டோன் போட்டு ஒரு 1 வீக் அதை நீங்க போட்டுட்டு ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஸோ வாட்டர் வந்து ஏஜ்டு பண்ண சொல்றீங்க இல்லையா, ஸோ ஏஜ்டு பண்ணாதான் உங்களுக்கு அந்த ப்ராப்பரா வந்து ஃபிஷஸ் வந்து சர்வே பண்ணுன்னு சொல்றாங்க. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த தொட்டிக்கு வந்தாச்சு. ஸோ இதனுடைய பேர் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஆரிஜின் இதை பற்றி சொல்லிடுங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா தாய்லாந்து இம்போர்ட்டட் ப்ரோ. இது இப்போ தான் உங்களுக்கு 2 டேஸ் தான் ஆச்சு வந்து. ரொம்ப ரேர் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு ஆலோனக்காரா ஃபயர் ஃபிஷ் ப்ரோ. இது நேம் பாருங்க, நல்லா ரெட் கலரில் வரும் உங்களுக்கு. அது குரோவாக நல்ல அந்த ரெட்டிஷ் கலர்ல வரும். இது வந்து இதோட நேம் பாத்தீங்கன்னா ஆலோனக்கார ஃபயர் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பீகாக் வெரைட்டியை சேர்ந்தது. இப்ப மலாவி சிக்லீட் நீங்க பாத்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடி ஹாப்பர் ரெட்டிஸ் பாத்துருப்போம், தென் வந்து உங்களுக்கு முக்னா வெரைட்டிஸ் பாத்துருப்போம். அதுலயே வந்து இது வந்து பீகாக் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. இப்ப பீகாக்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா பீகாக் வெரைட்டியுமே நல்ல கலரேஷனா இருக்கும். தென் வந்து இது வந்து ஒரு 6 to 7 inches வரைக்கும் மேக்சிமம் குரோ ஆகும். ப்ரோ ஒரு சின்ன டவுட்டு, இப்போ வந்து ஒவ்வொரு தொட்டிலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷஸ் போட்டு வச்சிருக்கீங்க இல்லையா, ஆனால் வந்து நாங்களாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தொட்டி கிடைச்சா வச்சுக்கோங்களேன் ஒரு 500 மீன் போட்டு வச்சிருவோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு செப்பரேட்டாக பார்த்து ஒரு ஒரு மிஞ்சு போனால் ஒரு 50 fish 60 fish தான் வந்து போட்டு வைக்கிறீங்க இல்லையா, அதுக்கு தான் ரீசன் ஏதாவது இருக்குங்களா? இருக்கு, கண்டிப்பாக இருக்கு ப்ரோ. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம கிட்ட இந்த டேங்க் இருக்கு, நம்ம கிட்ட ஃபெசிலிட்டி இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம ஃபிஷஸ் எல்லாம் கொண்டு வந்து டம்ப் பண்ண முடியாது. ஓகே, அதோட ரெக்குயர்மெண்ட் என்ன, அது என்ன மாதிரி ஸ்பீசிஸ் அதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறத போட்டு தான் நம்ம வந்து இந்த டேங்க்ல அந்த ஃபிஷஸ் சூஸ் பண்ணுவோம். எத்தனை குவான்டிட்டிங்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு ஈஸ்ட் ஆப்ரிக்கன் சிக்லீட்ல முப்னா வெரைட்டி சொன்னேன், பீகாக் வெரைட்டி சொன்னேன், ஹாப் வெரைட்டி சொன்னேன். இது ஒவ்வொன்றுத்துக்குமே தனித்தனி ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து சேம் ஒரே டேங்க்ல வந்து போடுறது சஜஸ்டட் கிடையாது. ஒவ்வொன்றுக்கு ஒரு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கு, ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கு தனித்தனி ஃபீட் இருக்கு. அந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து அந்த ஸ்பீசிஸ்க்கு, இப்போ பர்டிகுலர் இப்போ இந்த டேங்க்ல வந்து ஒரு 60 fishes நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு என்ன ஸ்பீசிஸ் வந்து டேங்க் மேட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம இந்த ஃபயர் ரெட் சிக்லீட் பார்த்தீங்க, இதுக்கு உண்டான டேங்க் மேட் என்ன, வேற ஆலோனக்காரில் என்னென்ன போடலாம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த இது செலக்ட் பண்ணுவேமே தவிர நம்ம இஷ்டத்துக்குலாம் நம்ம கொண்டு வந்தாலும் டம்ப் பண்ண மாட்டோம். ஓகே ஓகே. இப்போ வந்து இந்த இத்தனை தொட்டிக்குமே வந்து நீங்கள் எத்தனை டைம் ஃபீட் பண்ணுவீங்க, ஒவ்வொரு ஃபிஷஸ்க்குமே வந்து நீங்கள் எத்தனை டைம் ஃபீட் பண்ணுவீங்க? நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இது கேட்கக்கூடிய விஷயம் தான், எத்தனை இது எத்தனை டைம் ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அது வந்து ஃபிஷ்ஷோட சைஸை பொறுத்து இருக்கு, அதாவது அந்த ஃபிஷ்ஷோட ஏஜ் சைஸை பொறுத்து இருக்கு. ஜுவனைல் சைஸா இருந்ததுன்னா, ஜுவனைல் சைஸ்னா நிறைய பேருக்கு தெரியாது, ஜுவனைல் சைஸ் சின்ன சைஸ் இருக்கு இல்லையா, அதாவது பிறந்த ஒரு 1.5 to 2 inches சிக்லிட்ஸ், ஆப்ரிக்கன் சிக்லிட்ஸ்ல சொல்றேன், ஒரு 1.5 to 2 inches அந்த சைஸ் ஜுவனைல் சைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த சைஸ்ல 2 times ஃபீட் பண்ணலாம். மார்னிங் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம். நைட்ல ஃபீட் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க, மேக்ஸிமம் ஈவினிங்குள்ளேயே ஃபீட் பண்ணிருங்க. மார்னிங் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம், ரெண்டு டைம் ஃபீட் பண்ணலாம். ஸோ நான் ஏன் வந்து ஃபீடிங் பற்றி கேட்டுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ஒரு தொட்டி வச்சிருப்பாங்க, அதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபிஷஸ் வந்து டம்ப் பண்ணியிருப்பாங்க, ஃபிஷஸோட குவான்டிட்டியும் அதிகப்படியாக டம்ப் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. அப்படி இருக்கிற போது ஏன்னா நீங்கள் இப்போ இந்த சிக்கல ஃபிஷ்லாம் வந்து சைஸ் கம்மி இல்லையா, ஸோ சைஸ் கம்மிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 30 fish விட்டுருவாங்க. 30 fish விட்டது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபில்டேஷன் எவ்வளோ கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்களா, வீட்டில் ஒரு 2 to 3 or 4 வந்து அந்த ஃபிஷஸ் வந்து கவனிச்சிட்டே இருப்பாங்க, மாற்றி மாற்றி ஃபீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நான் கொஞ்சம் போகிறேன் நீ கொஞ்சம் போகிறேன் சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா. அதனால தான் வந்து ஃபீடிங்கை பற்றி நீங்கள் இவ்வளோ தெளிவாக சொல்லிட்டீங்க இல்லையா. ஸோ 2 times ஃபீட் பண்ணால் இதுக்கு போதுமான அளவுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டீங்க இல்லையா. ஸோ அந்த 2 times பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக ஃபுட்டு நீங்கள் ஃபீட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது, அதுவும் குவாலிட்டியாக ஃபீட் பண்ண சொல்கிறீங்க. ஆமாம், குவான்டிட்டி வந்து நம்ம என்ன எத்தனை ஃபிஷ் வச்சுருக்கோமோ
அதுக்கு தகுந்த மாதிரி பாயிண்ட் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பெல்லட் தான் ஃபீட் பண்ண போறீங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷுக்கு இத்தனை பெல்லட் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு 2 inch ஃபிஷ்ஷுக்கு மீடியம் சைஸ் ஒரு 2 mm பெல்லட்டா இருந்தா 2 பெல்லட் 2 to 3 பெல்லட் போதுமானது. ஓகே, அதுவே போதுமான ஃபீடு தான் உங்களுக்கு. நீங்க தாராளமா 2 times ஃபீட் பண்ணலாம். நம்ம வந்து இங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபீட்ஸ் இங்க ஃபீட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வச்சிருக்க ஃபீடே தான் கஸ்டமர் போடுவாங்கன்றது நெசரி இல்லை. அவங்களுக்கு என்ன ஃபீட் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிராண்ட்ல அவங்க வாங்கி போறாங்க. ஸோ வந்து நம்ம ஒரு ஃபீடே கொடுக்காம ஃபிளேக் ஃபீடும் கொடுப்போம், லைவ் ஃபீடும் கொடுப்போம், பெல்லட் ஃபீடும் கொடுப்போம். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம இங்க ட்ரெயின் பண்ணிடுறதுனால கஸ்டமருக்கு வந்து ஈஸியா இருக்கும். அவங்க பெல்லட் ஃபீட் கொடுத்தாலும் அது சாப்பிடுவோம், ஃபிளேக் ஃபீட் கொடுத்தாலும் சாப்பிடுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வீக்லி ஒன்ஸ் லைவ் ஃபீடும் நம்ம கொடுப்போம். ஸோ அது கஸ்டமருக்கு வந்து ஈஸியா இருக்கும், அவங்க வந்து ட்ரெயின் பண்ண தேவையில்லை. ஒரு சிலர் வந்து லைவ் ஃபீட் கொடுக்கணும்னு நினைப்பாங்க, ஆனா அது லைவ் ஃபீட் வந்து கொடுக்கறது எவ்வளவு சிரமம்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஹாபிஸ்டா அது தெரியும், அது எடுத்தோம்னா லைவ் ஃபீட் எல்லாம் எடுக்காது, கொஞ்சம் அது டைம் ஆகும் லைஃப் ஃபீட் எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா எல்லாத்துக்குமே இங்க ட்ரெயின் பண்ணி தான் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு சப்ளை பண்றோம், அதனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ லைவ் ஃபீடுங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பெல்லெட்ல இருந்து லைவுக்கு போகும்போது வந்து பெல்லெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலாக டைஜஸ்ட் ஆயிரும் ஆச்சுங்களா. இப்போ லைவ் போகும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், லைவ் போகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஃபிஷ்ஷோட கலர் வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து சீக்கிரமாக சைஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து எப்படி ஃபீல் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களா, ஃபிஷ் வந்து வளர்க்குறதுல நம்ம வந்து நம்ம சாப்பிட்ற மீன் வந்து எப்படி வளருதோ அந்த மாதிரி நம்ம வளர்க்கக்கூடிய மீன் வந்து வளரணும்னு நினச்சி சார் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஃபிஷ்ஷு வந்து நல்லா சைஸ் வந்து சீக்கிரமாக சைஸ் பண்ணுறது வந்து நல்லதாக கெட்டதான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு தெளிவான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருங்க. நிறைய பேர் இது கேட்கறது தான், ஃபிஷ் என்னோட சீக்கிரமாக வளர மாட்டேங்குது, அது வளரக்குண்டான சீக்கிரமாக வளரணும், சீக்கிரமாக கலர் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது ஆக்சுவலாக எப்படி சொல்ல வருதுன்னா அது வந்து ஒரு தப்பான ப்ராஸ்பெக்ட்னு சொல்லுவேன். இப்போ ஒரு 6 வயசு பையனுக்கு உண்டான என்ன வளர்ச்சியோ அதுதான் கிடைக்கும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 6 வயசு பையன் இருக்கான்னா அவன் என்ன சாப்பிட்றான் என்ன இது பண்ணுறான்னு பொறுத்தா அவனோட வளர்ச்சி இருக்கும் இருக்குமே தவிர டே பை டே தான் நம்ம வளர முடியும். எடுத்தோன்னா இப்போ ஒரு 6 வயசு பையனை எடுத்தோன்னே எனக்கு ஒரு 24 வயசு பையனாக மாறணும்னா மாற முடியாது. அதுக்குண்டான டைம் தேவை, அதுக்குண்டான ஃபுட்டு, அதுக்குண்டான என்விரான்மெண்ட்டு எல்லாமே இருக்கு. ஸோ அதை பொறுத்து தான் நம்ம வளர்ச்சி இருக்குமே தவிர எனக்கு ஒரே நாளில் வேணும் இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா கண்டிப்பாக அது நடக்காது, அதோட ஃபிஷ்ஷோட லைஃபும் இருக்காது அவ்வளோதான். கண்டிப்பாக வந்து கரெக்டான எக்ஸாம்பிள் சொல்லி கரெக்டான விஷயம் சொன்னீங்க, இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஏன்னா நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னு வச்சுக்கோங்களேன், பேபி சைஸ் ஃபிஷ் வந்து சீக்கிரமாக ஜெயின் சைஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் வந்து லைவ் ஃபிஷ்ஷஸ் வந்து ஃபீட் பண்ணுறதுனால. ஸோ லைவுக்கு போகிறாங்க, ஸோ பெரிய பெரிய ஃபிஷ்ஷாக இருந்தால் லைவ் ஃபிஷ் கொடுக்குறாங்க, சின்ன ஃபிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா ப்ளட் வார்ம்ஸ் கொடுக்குறாங்க ஆச்சுங்களா. ஸோ வந்து நிறைய வந்து இந்த சிக்கல ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் எது வேணால் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இந்த பூச்சி கற்பம்பூச்சி அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வெட்டுக்கிளி, ஸோ ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வந்து இது இந்த பூச்சி வகையெல்லாம் அடிச்சு அடிச்சு போடுறாங்க இல்லையா. ஸோ அது வந்து நல்லதாக கெட்டதுங்களா, அது சஜஸ்டட் கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம இப்போ லைவ் ஃபீட் கொடுக்குறதே வீக்லி ஒன்ஸ் தான் கொடுப்போம், அதுவும் அந்த ஃபிஷ்ஷோட சைஸை பொறுத்து தான். ஜுவெனைல் சைஸுக்கு வந்து இப்போ நார்மலாக அது ஃப்ரை சைஸ் நம்ம காட்டணும் இல்லையா, அதுக்கு வந்து இந்த பேபி பிரைன்ஷின் இருக்கு, அது நம்ம கொடுக்கலாம். அது வந்து கொடுக்கறதுனால அது எதுக்காக அதை கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து அந்த ஃபீமேலோட மவுத்துலேருந்து வெளியே வருது, அதுக்கு வந்து லைஃப் ஃபீட் தான் ஈஸியா இருக்கும், அது சாப்பிடுறதுக்காக லைஃப் ஃபீட் தான் ஈஸியா இருக்கும். சின்ன சின்னதா இருக்கும், அது மைக்ரோல தான் இருக்கும். பேபி பிரெயின்ஷிப் வந்து மைக்ரோ தான், அது நீங்க ரொம்ப உத்து பாத்தீங்கன்னா அது அந்த பிரெயின்ஷிப் இருக்கிறதே உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து ஈஸியா அந்த ஃப்ரை ஃபிஷ் வந்து ஈஸியா ஜொனைல்ஸ் வந்து அதாவது வாயிலிருந்து வெளியே வர ஃபிஷ்ஷுக்கு அது ஈஸியா இருக்கும் உங்க சாப்பிட்றதுக்கு, அதனாலதான் அந்த ஃபிஷ் கொடுக்குறோம் ஓகேங்களா. தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜொனைல் சைஸ்க்கு வந்து வீக்லி ஒன்ஸ் ஃபீட் பண்ணுறது ஓகே, வீக்லி ஒன்ஸோ ட்வைஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபீட் பண்ணலாம். டெய்லி பேஸில் உங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய அந்த டைஜஷன் ப்ராப்ளம் கூட ஒரு சில டைம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே சப்போஸ் நீங்கள் இப்போ ப்ரீடேட்டர் ஃபிஷ் இப்போ ஒரு 7 inch 8 inch ஃபிஷ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். ப்ரோ நாங்கள் தான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வீட்டில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கிச்சன்லேயும் பெட்ரூம்லேயும் மாற்றி மாற்றி வந்து ஃபிஷ் டேங்க் வச்சுட்டே இருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இவ்வளோ தொட்டி உங்களுக்கு கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஸோ தரையில் வந்து ஃபிஷ் டேங்க் வந்து இம்மா வச்சுருக்கீங்க. ஸோ இந்த டேங்க் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 feet into 1.5 feet ஓ 4 feet நான் தப்பாக சொல்லுவேன் ஓகே. இவ்வளோ தொட்டியும் பத்தாமல் பார்த்தீங்கன்னா கீழே வந்து 2 தொட்டி வந்து அடிஷனலாக வச்சுருக்கீங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசனு, அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் தான், நாளுக்கு நாள் கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் அதிகமாயிட்டே இருக்கு. புது புது ஸ்பீசிஸாக நிறைய இப்போ அந்த ஹாபிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாக்டவுனில் நிறைய ஹாபிஸ்ட் உருவாயிட்டாங்க, சிக்லிட் வளர்க்குற ஹாபிஸ்ட் வந்து நிறைய உருவாயிட்டாங்க. அவங்களோட ரெக்யர்மெண்ட் வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு, எனக்கு இந்த ஸ்பீசிஸ் வேணும், நம்மளை விட அவங்க இன்னும் ஆர்வமாக இருக்காங்க. ஸோ நம்மளும் அப்டேட் ஆகணும் அதுக்கு தகுந்த மாதிரி, நம்ம ஒரே இடத்துலயே இருக்கக்கூடாது. ஸோ அவங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நாமளும் புது புது ஸ்பீசிஸ் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், புது புது ஸ்பீசிஸ் கொண்டு வரும்.
ஸோ அதனால இங்க ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின் இருக்கிறதுனால டேங்க்கு உங்களுக்கு சரி ஓகே உங்க வழிக்கே நான் வந்துடுறேன். ஸோ இதில் வந்து என்ன ஃபிஷ் வந்து வச்சிருக்கீங்க, அது இல்லாமல் வந்து இதில் என்ன நிறைய செங்கல்லாம் போட்டுச்சிருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் தொட்டில் வச்சுருந்தீங்க, பார்க்கறதுக்கே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இது இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கிளாஸ் டேங்கில் தான் இருக்குது. கிளாஸ் டேங்க்லேயே இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஃப்ளாரஸ்னாக இருக்கு இல்லையா. ஸோ இது என்ன ஃபிஷ்ஷு? இது ஆக்சுவலாக கொஞ்சம் ரேர் ஸ்பீசிஸ் தான். இது வந்து ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் லேக் டாங்கானிகா அப்படிங்கிற லேக்லேருந்து வரக்கூடிய ஸ்பீசிஸ் இது. இது வந்து வந்து நியோலாம் ப்ரோனங்கஸ் லெல்லு பைன்னு சொல்லுவாங்க. நல்ல பிரைட் எல்லோ வரதுனால இது வந்து நிறைய பேர் லெமன் சிக்லிட்னு சொல்லுவாங்க. ஸோ பேர் வந்து யாருமே வந்து உங்களை தவிர்த்து யாரும் சொல்லக்கூடாதுக்காகவே பார்த்தீங்கன்னா பேர் நீங்களா வைப்பீங்களா இல்லை அதனுடைய ஒரிஜினல் பேரே இதுதான். அதோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா நீலம் ப்ரோலாங்கஸ் லெல்லுபாய். ஓ ஓகே ஓகே. நிறைய பேர் வந்து அது வாயில நுழையாது அப்படி அப்படின்னு சொல்றதுனால ட்ரேட் மார்க்கெட்ல லெமன் சிக்லிட்னு சொல்லுவாங்க. லெமன் சிக்லிட் லெமன் சிக்லிட் நல்ல அந்த லெமன் கலர்லயே இருக்கும். உங்களுக்கு நல்ல பிரைட் எல்லோவா வரும். ஒரு சைஸ் வளர வளர இன்னும் நல்ல பிரைட் எல்லோவா வளரும். ஸோ வந்து அதை லெமன் சிக்லெட்னு சொல்லுவாங்க. ஸோ எங்களுக்கு வந்து லெமன் சிக்லெட்டே விட்டுடலாம். ஸோ வந்து நீங்கள் சொன்ன பேர்லாம் கண்டிப்பாக யாருக்குன்னு வாயில் நுழையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இதில் வந்து நிறைய செங்கல் போட்டிருக்கீங்க இல்லையா, ப்ரீடிங் செட்டப்பா எப்படி? இது ஆக்சுவலாக ப்ரீடிங் செட்டப் கிடையாதுங்க, இது வந்து ஜுவனைன் க்ரோ அவுட் செட்டப் தான். ஸோ இந்த மாதிரி இந்த பிரிக்ஸ் எல்லாம் வைக்கிறதுனால அதுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஹைடிங் ஸ்பாட் மாதிரியும் இருக்கும். நல்லா பாருங்க, அந்த உள்ளெல்லாம் விளையாடிட்டு வரும், பிளேஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இது நம்ம ஃபார்ம் செட்டப்பில் பண்ணுறதுனால இது மாதிரி வச்சிருக்கோம். உங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் உங்களோட டேங்க்லேயே வைக்கிறனால நம்மகிட்ட அந்த டெக்கரேஷன் கேவ்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி வைக்கிறப்ப உங்களுக்கு நல்லா உங்களோட டேங்க்கும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும், நல்லா சிக்யூரிட்டும் உங்களுக்கு பிளேஃபுல்லாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹைடிங் ஸ்பேஸ்க்காகவா? ஆ, ஹைடிங் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம், அதுக்கு ஒரு பிளே ஏரியான்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் ப்ரோ, முன்ன வந்து ஃபுல்லாக பிடிச்சி பார்த்து பார்த்தீங்கன்னா லெமன் சொன்னீங்க ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு, இதனுடைய பேர் என்னங்க ப்ரோ? இது ஆக்சுவலாக நீலம் ப்ரோலோகஸ் கவுடா பங்குவாட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஷெல்டு வெலர் வெரைட்டி. நிறைய பேருக்கு ஷெல்டு வெலர்னா என்னன்னு ஒரு டவுட் இருக்கும். ஷெல்டு வெலருங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஷெல்ஸ் இருக்கு இல்லைங்களா, நார்மல் நாத்தா ஓடு இருக்கு இல்லையா, அதை வந்து இது ஒரு வீடு மாதிரி யூஸ் பண்ணிக்கும். அதுலேயே பிரீட் பண்ணுவோம், அதுலேயே இவங்களோட குட்டிங்கில் வளர்க்கும். ஸோ இது வந்து ஷெல்ட் வெலர் வெரைட்டி. இது வந்து ஒரு ரொம்ப டுவார்ஃப் சிக்லிடு. இது மேக்ஸிமம் சைஸே ஒரு 2.5 இன்ச் தான். நீங்கள் ஒரு 2 feet தான் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு கியூப் டேங்க் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி டேங்க்குக்கெலாம் இது நல்லா ஆஃபீஸ் டேங்க்கு இல்லை வீடு டேங்க் அந்த மாதிரி நீங்கள் சின்ன டேங்க் தான் வச்சுருக்கப்ப இந்த மாதிரி ஸ்பீசிஸ் நீங்கள் தாராளமாக பிளான் பண்ணலாம். ரொம்பவே நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஷாப் கீப்பர் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும், இவ்வளவு நாலேஜ் பர்சன் வந்து பார்க்கக்கூடியது வந்து கொஞ்சம் ரேர் தான். இவருக்கு ஒரு ப்ரெஸ் ரொம்ப நன்றி சொல்லிக்கலாம். இவருடைய பார்ட் 2 வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவரு ஃபார்ம் வீடியோ தான் பார்த்த முடியா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட ஷாப் வீடியோ பார்க்கலாம். ஸோ ஷாப் வீடியோ வந்து பார்ட் 1 வந்து கொடுத்துடலாம். ஏன்னா வீடியோ வந்து லென்த் ஃபுல் லென்த் போகுது இல்லையா, அதனால பார்த்தீங்கன்னா பார்ட் 2 கொடுத்துடலாம். பார்ட் 2 பார்த்தீங்கன்னா இவரோட ஷாப் மட்டுமே வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆப்பிரிக்கன் சிக்லெட் வந்து ஃபுல்லாக வச்சுருக்காரு. அதனுடைய வெரைட்டி வந்து பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டு, ஸோ இவர் வந்து அந்த ஃபிஷ்ஷஸ்க்கு கொடுக்கக்கூடிய மெயின்டெனன்ஸு கேரிங்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃபீடு, ஓகேங்களா. அதை பற்றி நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல பார்க்கலாம். ஸோ பார்ட் 3க்கும் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் நிறையாவே இதில் இருக்குது. ஏன்னா இவருக்கு வந்து இன்னொரு ஷாப்பும் பக்கத்தில் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ஃபிஷ்ஷு, மாலி ஃபிஷ்ஷு, ஏங்கல் ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி வந்து நார்மலாக இருக்கக்கூடிய டிராபிக்கல் ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை பற்றி வந்து நம்ம பார்ட் 3ல பார்க்கலாம். இவருடைய இவருக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, லிவிங் கலர்ஸ் அக்வாரியம் சொல்லிட்டு யூடியூப்ல வந்து இவருக்கு ஒரு சேனல் இருக்குது. ஸோ வந்து இவரோட சேனலு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி, இதில் ஷாப் லொக்கேஷன் அண்ட் இவரோட கான்டாக்ட் நம்பர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுசாக வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். உங்களுக்கு ஏதாவது ஃபீச்சர்ஸ் எதாவது தேவைப்பட்டினாலோ இல்லை வேறு ஏதாவது சிக்கல் வெரைட்டிஸை பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலோ தாராளமாக நீங்கள் வந்து இவர் கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாரு. ஸோ வந்து பார்ட் 2 உங்களை சந்திக்கிறேன். பாய்.